அத்தை, இவ்ளோ பெரிய ஹாலுக்கு மாப் போட்டு முடிக்கிறதுக்குள்ள இடுப்பு உடைஞ்சிரும் அத்தை. ஒரே நாள்ல உங்களை எல்லா வேலையும் செய்ய வச்சு சின்ன மாமா உங்க உயிரை எடுத்துருவாரு போல இருக்கே. எனக்கும் புரியுதுடி, ஆனா இவன் வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. என்னத்த சொல்றீங்க உமா? நான் இப்ப மயக்கம் போடுற மாதிரி நடிக்கிறேன், நீ உடனே ஐயோ அம்மா அத்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு கத்து. உடனே அவன் பதறி அடிச்சுட்டு ஓடி வருவான். ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, அத்தையை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. நான் அங்கே ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், அவ்வளோதான். அந்த கேப்பில் இந்த தண்டனை கிண்டனை எல்லாம் மறந்துடுவாங்க. எப்படி? ஏதோ பிளான் பண்ணுறீங்க, பண்ணுங்க பண்ணுங்க. புரிஞ்சுதாரு? என்னாச்சு? பாஸ் எடுத்து வச்சு வீடெல்லாம் தொடச்சு டயர்டாயி மயக்கம் போட்டுட்டாங்க சின்ன மாமா. சின்ன மாமா சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க சின்ன மாமா. அத்தை சீக்கிரம் போன் பண்ணுங்க மாமா, அத்தை நம்மள விட்டு போயிர போறாங்க. ஓகே, ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். மயக்கம் தெளிஞ்ச உடனே நீ சித்திக்கிட்ட சொல்லிரு, எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அத்தனை நாளைக்கு தண்டனைய வட்டி மேல குட்டி போட்டு தண்டனைய அனுபவிக்கணும். தண்டனைக்கு வட்டி போட்டு தண்டனையா? இதென்ன புது ரூலா இருக்கு அத்தை? என்ன மாமா சொல்றீங்க? அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ரெண்டு நாள் லீவு போட்டீங்கன்னா அதுக்கு பதிலா நாலு நாள் வேலைய செஞ்சு அந்த தண்டனைய கழிக்கணும். என்ன, ஓகேவா? பரவாயில்லையா சித்தி? அருண் சித்தி, இல்ல எனக்கு இப்ப பரவாயில்ல, மயக்கம் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பாடு இருக்கு, எப்பதான் இது முடிய போதோ தெரியல. அத்தை, என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? அப்படியே வாயிலே குத்துவேன். முகர கட்டிய பாரு, கொஞ்சம் அப்படி கத்தி உன கூப்பிடுறீனா பேர கத்தி ஓவர் ஆக்டிங் பண்ணா அதான் அவன் கண்டுபிடிச்சிட்டான். எந்திரிச்சு தொலை, போடு போடு மா போடு. அத்தை நீங்க தான் தொடக்கணும். உனக்கெல்லாம் திமிர் ஏறி போச்சுல்ல. ஆதி கால் பண்றான், பிரசன்டேஷன் முடிச்சிட்டானா? அப்படி முடிச்சிருந்தா அகிலாக்கு முதல்ல கால் பண்ணுமா? எனக்கு எதுக்கு கால் பண்றான்? ஹலோ பா, எங்க இருக்கீங்க? வீட்ல ரூம்ல இருக்கேன். ஏன் அதி எதுக்கு கேக்குற? ஆமா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா பேசுற? என்னாச்சு? போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? இல்லப்பா, என்னால பிரசன்டேஷன்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. புரியல.
ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷனை என்னால் சரியாக பண்ண முடியல. பார்வதி அங்கே தானே இருக்கா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் பார்வதிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாதே, நல்லா தான் இருக்கா. பா, அது பார்வதி கிட்ட நான் பேசணும். இங்கே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீங்கள் பார்வதியை பார்த்தீங்கன்னா என் கால் கொஞ்சம் அட்டன் பண்ண சொல்கிறீங்களாப்பா? ஓகே அதை, நீ ஃபீல் பண்ணாத. நான் பார்வதியை இப்போவே உங்ககிட்ட பேச சொல்கிறேன். நீ ப்ரெசன்டேஷனில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண. எனக்கு அவள் குரலை கேட்டால் போதும்ப்பா, வந்த வேலை நல்லபடியாக முடியும். பார்வதி மட்டும் என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்கிறீங்களா? இப்போவே பேச சொல்கிறேன். தேங்க்யூப்பா. நல்ல வேலை அகிலா வெளியே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. அவள் உள்ளே இருந்திருந்தா ஆதிக்கிட்ட பார்வதியை பற்றி ஃப்ரீயாக பேசியிருக்க முடியாது. பார்வதி, நீ கொஞ்சம் மேல வாமா. ஆ, சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. பஞ்சாயத்து முடியலையா? போனை எதுக்கு எடுத்து வச்சுட்டு போறா? எடுத்தும் பேச மாட்டேங்கிறா. யார் போன் பண்ணிருப்பா? கண்டுபிடிச்சிருவோம். This number is currently switched off. Please try again later. இங்கேதான வச்சா? யார்கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கோம்? எதுக்கு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா? மாமா காலி, இது ஆதி ஃபோன் தானே? எதுக்கு கட் பண்ண? கேட்டா போச்சு. ஹலோ பார்வதி. ஏய், ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? ஹலோ, ஏன் பேச மாட்டேங்கிற பார்வதி? என்னாச்சு, பேசு. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, பார்த்து பார்த்து. சாரி, பரவாயில்ல. இவ எதுக்கு ஆதிகால் அட்டன் பண்ணாம கட் பண்ணா? மொபைல வேற ஆஃப் பண்ணி உள்ள வச்சு பூட்டிட்டு போறா. இவளுக்கு இவன் ஃபோன் பண்ணும் போது அகிலாண்டேஸ்வரி பாக்குற மாதிரி மட்டும் வச்சுட்டா ஆதி நம்பர்ல இருந்து மாமா காலிங்னு வரும். இவன் பேர மாமான்னு எதுக்கு வச்சிருக்கேன்னு கேப்பா? அதுக்கப்புறம் திருவிழாதான். அத்தனை எனக்கு வேணும். இப்ப கூப்பிடுறா. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். பழம் நழுவிடுச்சு, பால்ல விழறதான் பாக்கி. வாமா பார்வதி.
ஏன் ஆதி ஃபோன் பண்ணா அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கறியா? ஆதி மும்பைல இருந்து எனக்கு கால் பண்ணி ஃபீல் பண்றான். வா 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 வா. ஆதி கிட்ட நீ பேசாததால அவன் மைண்ட் டிஸ்டர்ப்ல இருக்கானா? போன வேலையை கூட சரியா பார்க்காம தடுமாற்றமா இருக்கிறதா சொல்றான். உன்னை உடனே பேச சொன்னான். இரு, நானே கால் பண்ணிக்கிறேன், பேசு. போன் பிஸியா இருக்கு. இந்த நேரத்திலயா போன் கட் ஆகணும்? அப்பா கூப்பிட்டுருக்காரு. ஆதி தான் கால் பண்றான். இந்த பேசு. என்ன தயக்கம் பார்வதி? நீ பேசலன்னா ஆதி மைண்ட் டிஸ்டர்ப்ல இருக்கா. பேசு. ஹலோ. ஹலோ பார்வதி, சொல்லுங்க. பெரியயா, என்னாச்சு? ஏன் கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற? அது வந்து அட்டெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை பெரியயா. வீட்ல அப்பா, இங்க வந்தா மத்தவங்க எல்லாரும் இருக்காங்க. அம்மா என்ன அவசரமா மும்பை கிளம்ப சொல்லிட்டாங்க. நான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு அவுட் ஹவுஸ்க்கு போனேன். வீடு பூட்டி இருந்துச்சு. உனக்கு கால் பண்ண நீ போனே எடுக்கல. உன் கூட பேங்க்ல கூட என்னால சரியா பேச முடியல. அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க. உன்னை பார்க்க முடியல, பேச முடியலன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு. அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே, சந்தோஷமா தானே இருக்க? சந்தோஷமா தான் இருக்கும் பெரியயா. நீங்க போன வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. சரி, அப்பா போன்ல ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் கட் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். கால் அட்டெண்ட் பண்ணு. போன்ல கூப்பிடுறேன்னு சொல்லிருப்பாங்க. ஐயோ, என்ன இவ கிளம்பிட்டா? ஐ ஹேவ் இட் இன் மை ரூம். ஜஸ்ட் அட சண்டாள போனு. என்ன, நம்ம போன் ரிங்டோன் மாதிரி இருக்கு? இவ வேற வந்துட்டா. இவ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாளே. நம்ம போன் எங்க எப்படி வந்துச்சு?
நடக்கிற வரைக்கும் ஃபோன் வரல. அவ போன உடனே கரெக்டா அடிச்சு தொலைது. இது கண்டிப்பா இவங்களோட வேலையா தான் இருக்கும். முறைச்சா பயந்துருவாங்களா? பாப்பா அப்படியே போட்டண்ணா, என்ன பிளான் பண்ணாலும் எஸ்கேப் ஆயிடுறாளே. இது ஒரு வேலை. சொல்லுங்க பெரியயா. உங்ககிட்ட பேசாம ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தேன். நான் பிரசன்டேஷன் கூட சரியா அட்டென்ட் பண்ணல. இப்பதான் என்கிட்ட பேசிட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். அம்மா அனுப்பி வச்ச வேலைய நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. நீ சொல்லிட்டல்ல, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வருவேன், கவலைப்படாத. அண்ணா, நீ அதுக்கு ஒன்னு பண்ணணுமே. நான் என்ன பண்ணணும்? ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்லு. என்ன பேச்சே காணோம். நீ ஒரு வாட்டி ஐ லவ் யூன்னு சொல்லு, அந்த சந்தோஷத்திலே ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிடுவேன். சோ நீ பை லவ் யூ சொல்லு. ஓய் சொல்லுன்னு சொல்றாங்களா? ஐ லவ் யூ மாமா. கண்டிப்பா நீங்க வெற்றியோட தான் வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது போதும் எனக்கு. இப்போ என்ன ப்ராஜெக்ட்ல ஜெயிச்ச மாதிரி தான். நான் பிரசன்டேஷன் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். சரி பை. அம்மா தாயே, பெரியையா போன காரியத்தை நல்லபடியா முடிச்சு வெற்றியோட திரும்பி வரணும். அதுக்கு நான் உனக்கு 1000 குடம் தண்ணி ஊத்தி உனக்கு குளிர வைக்கிறாத்தா. Okay, let's start. கங்கிராஜுலேஷன். வாழ்த்துக்கள் சார்.